நடிகன் என்று மாறியாச்சு. பவுடர் பூசி பூசி கூச்சம் போச்சு. டாஸ்மார்க்னு போடு போட்டதும் வேலை வெட்டி இல்லாம எல்லாம் கூட்ட கூட்டமா வந்துட்டீங்களா? விக்னேஷ் சார், போன வாரம் கவர்மெண்ட் இலவச மருத்துவ முகாம் நடத்துனுச்சு, 5-5 பேர் தான் சார் வந்தாங்க. அதுக்கு போன மாதம் கவர்மெண்ட் இராணுவத்துக்கு ஆள் எடுத்தாங்க, வெறும் 8 பேர் தான் சார் வந்தாங்க. ஆனால் கவர்மெண்ட் டாஸ்மார்க் ஓப்பன் பண்ணுன்னு தெரிஞ்ச உடனே இப்படி கும்பல் கும்பலாக வந்துட்டீங்களே. ஐயோ, இருக்கிற சரக்குலாம் கட்டிங்கே காலி ஆயிடுச்சே. இன்றைக்கி எனக்கு அடிக்கலன்னா தலை சுற்றுமே. எவனாவது ஒரு இழிச்சவன் இப்போ வருவான், வந்தே ஆகணும். அவன் வரட்டும், இன்னைக்கு அவனை வச்சு இன்னைக்கு விட்டு போயிட்டான் தற்கொலை பண்ணிட்டு சாகலாம் போல இருக்கு. தற்கொலை பண்ண போறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் உன்னை கருவில் சுமந்த உங்க அம்மாவையும் உன்னை நம்பி கனவு காங்கிற உங்க அப்பாவையும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தனா தற்கொலை பண்ணுவியாடா? உங்களுக்கு என்ன சார் தெரியும் காதலோட வலியை பத்தி? காதலோட வலியை பத்தி என்ன தெரியுமா? எனக்கு தேவைதான்டா. ஆமா, அவளை நீ எங்க முத முதல்ல மீட் பண்ண சார்? முதல்ல அவளை நான் சுடுகாட்டில்தான் மீட் பண்ணேன். கரெக்டாக தான் பார்த்துருக்கான். காதலிச்சா கொஞ்ச நாள் அங்கதானே போயாகணும். நாங்கள் எப்படிலாம் இருந்தோம்னு இந்த ஊரே வேடிக்கை பார்த்துச்சு. அப்படிலாம் இருந்தால் ஊர் வேடிக்கை தான் பார்க்கும். அப்படி இல்லை சார், நான் வந்து அவன் மேலே அவ்வளோ பாசமாக இருந்தேன். ஓ, ஒரு சிம் வாங்கினா கூட அவட்ட கேட்பேன். ஏன் அன்னைக்கு உனக்கு ஏர்செல் நம்பர் வேணுமா, ஏர்டெல் நம்பர் வேணுமான்னு கேட்டேன். எதுக்குங்க வீணா காசை செலவு பண்ணிக்கிட்டு உங்க பின் நம்பர் போதுன்னு ஏடிஎம் கார்டை வாங்கிட்டு போயிட்டா. அப்புறம் கார்டு வரல, அந்த பாடுபட்டு சேர்த்த காசு வரலன்னு சொன்னேன் சார். ஏன் தப்பா புரிஞ்சுக்கிறீங்க? அதான் நான் பார்த்தேன். ஆமா, அவ எதுக்கு ஒன்னு விட்டு பிரிஞ்சு போனா? அதான் சார் எனக்கும் தெரியல. அவளை என் கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிட்டேன். அவ சிம்பு ஃபேன், நான் தனுஷ் ஃபேன். சிம்பு ஃபேனா? அதான் விட்டுட்டு போயிட்டான். ராணி, அதாவது மகாராணி ரேஞ்சில் வச்சு பாத்துருந்தேன். அவ தோசா கேட்டா பீஸா கொடுத்தேன், நாஸ்தா கேட்டா பாஸ்தா கொடுத்தேன், ஸ்ட்ராபெரி கேட்டா பிளாக்பெரி கொடுத்தேன், கடைசியா ஜிமிக்கி கேட்டா டிமிக்கி கொடுத்துருப்பாள. எப்படி சார் கரெக்டா சொல்றீங்க? என்னை விட்டு போயிட்டா சார். தப்பு அவன் மேல இல்லைங்க, தப்பு இந்த நாய் மேலதான். அவ தோசை கேட்டா தோசை மட்டும் வாங்கி கொடு, அது என்ன பாஸ்தா பிஸ்தா நாஸ்தா? இத பாரு, அவளுக்கு ஆசை காட்டி அவளை தூண்டி விட்டுருக்க நீ. அதனாலதான் உன்னை விட வசதியா ஒருத்தி வந்தானு ஓடி போயிட்டான். கரெக்ட் தானேங்க? கரெக்ட் தானே சார். ரொம்ப நேரமா வந்து பேசிக்கிட்டு இருக்கிய, இந்த சைடிஸுக்கு ஒருத்த வருவான், அவனை எங்க அவனை கூடு. வெயிட்டர், இவர் எதுக்கு வெயிட்டர்னு கூப்பிடுறீங்க? இங்க வாங்க. ராமராஜ சொந்தக்காரனா? என்னைக்குமே காதலிச்சு ஏமாத்திட்டு போனா இந்த ஆசிட் அடிக்கிறது, அசிங்கமா போஸ்டர் அடிக்கிறது, இதெல்லாம் பழைய ட்ரெண்டு. இப்போதைக்கு அவ கட்டின புருஷனோட படுற கஷ்டத்தை பார்த்து ஐயோ நாம எஸ்கேப் ஐட்டமே சந்தோஷப்படுறோம் பத்தியா, அதுதான் இப்ப உள்ள ட்ரெண்ட். டேய் வாட்ச் வேணும் நாசுக்கா கேக்குறா, ஏமாந்துராத. ரொம்ப அழகா இருக்கீங்க. தேங்க் யூ. என்ன விட இந்த வாட்ச் உங்களுக்கு தான் செட் ஆகும்.
ஸோ அவ்வளோதான்டா முடிஞ்சிச்சுடா கதை. இதை நான் உங்களுக்கு கட்டி விட ஆசைப்பட்றேன். போச்சா? அவ்வளோதான். டேய், இவ்வளோ நேரம் அட்வைஸ் பண்ணி நீ திருந்தலையாடா? செமைதாரு, இவன் கிடக்குறான் ஓசிக்குடி. வா டார்லிங், நம்ம பப்புக்கு போகலாம். போயிட்டான், கையை பிடிச்சிக்கலாமா? ஈவினிங் இப்படி தான் சார், முதல்ல வாட்சை தொலைப்பான், அப்புறம் வாழ்க்கையவே தொலைப்பான். ஓகேவா? இது ஒன்றும் பண்ண முடியாது. உங்களெல்லாம் 1000 பிள்ளையாரம் வந்தாலும் திருத்த முடியாதா? டேய் போங்கடா, நான் வீட்டுக்கு போகிறேன்டா. ஹர்ஷத், சுந்தர் அண்ட் அருள் ஃபிலிக்ஸ், சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்க. எல்லாருமே நல்லா சிரிச்சு என்ஜாய் பண்ணோம். இருந்தாலும் உங்களுடைய மனதைரியத்தை நான் பாராட்டியே ஆகணும். ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் நீங்கள் வரக்கூடிய ஸ்கிரிப்டுக்கு, ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடிலேருந்து இந்த கெட்டப் நீங்கள் கொஞ்சம் கூட வெக்கப்படாமல் சுற்றிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் எதை குறிக்குது அப்படின்னா அவருடைய இன்வால்மெண்ட் தான். அதுக்கு தான் இவ்வளோ விஷயமும் வந்து சொல்லிட்டு இருக்காரு. சூப்பர். விக்னேஷ் சார், நீங்கள் சொல்லுங்கள், எப்படி இருந்தது உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்? நான் சொல்லுறதுக்கு முன்னாடி இங்கே இருக்க எல்லா ஆக்டருமே நல்லாயிருக்கும், சிரிச்சுட்டு இருந்தாங்க, என்ஜாய் பண்ணாங்க. இப்போ வந்து ஒரு காமெடிக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த கான்சியஸ் இருக்கக்கூடாது, நடிப்புனாலே கான்சியஸ் இருக்கக்கூடாது. ஆசாத்துக்கிட்ட அந்த கான்சியஸ் இருந்துச்சு, அருள் பிரசாத் அருள் பிளிக்ஸ் உங்கள்கிட்ட அந்த கான்சியஸ் இருந்துச்சு, சுந்தர்கிட்ட ஓரளவுக்கு இல்லை, ஃப்ரீயாக பண்ணார் அப்படிங்கிற நினைக்கிறேன். அப்படி தானே? இருக்கவே கூடாது. நல்லா இருந்துச்சு. கீப் இட் அப். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். ஸோ வந்து ஒரு ப்ளஸ்ஸான விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. ஸோ யார் கான்செப்ட் பண்ணாலும் சரி, அதில் நடிக்கிறவங்க எல்லாருமே வந்து ரொம்ப கவனமாக நடிக்கணுன்றது ஒரு முக்கியமான விஷயம், அழகான விஷயம் சொன்னார். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் டைம் இன்னும் சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் உங்ககிட்ட எதிர்பார்க்குறோம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.